நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனாவோட தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, நிறைய பேர் செத்து மடிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று ஒரு இடத்துல நடந்திருக்குது. அதாவது கொரோனாவோட தாக்கம் தான் காரணமாக தங்களோட சொந்த ஊருக்கு வந்து போவாங்க சிட்டியிலிருந்து. இதை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலையில் இரண்டு பெண்மணிகள் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியை விட்டு தங்களோட சொந்த கிராமத்துக்கே போகணும் அப்படின்றதுக்காக வந்து என்ன ஆகுது, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மும்பையிலிருந்து அவங்களோட சொந்த ஊரான நாக்பூருக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போக முன்னாடி இங்கேருந்து மும்பையிலிருந்து தங்களோட சாமான் லக்கேஜ் எல்லாத்தையுமே வந்து பேக்கிங் பண்ணிடுறாங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விமானத்துலேயோ இல்லாட்டி ரயில்லையோ போகாமல் பைக்கிலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரயிலில் போகலாம் அப்படின்னு தான் வந்து முடிவு எடுக்கிறாங்க. பட் அங்கே போனால் செக்கிங் ப்ராப்ளம் வருமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க பைக்கில் போகிறதுக்காக வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ப்ராப்ளம் நடக்குது. ஸோ ரெண்டு பேரும் பைக் ஓட்டுற பொண்ணு முன்னாடி ஒரு லக்கேஜ் வந்து வச்சிருக்குது, பின்னாடி உட்காந்துட்டு வர்ற பொண்ணும் ஒரு லக்கேஜ் வந்து வைக்குது. ஸோ ரெண்டு பேருமே வந்து பைக்கில் போயிட்டே இருக்காங்க. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வரதானே செய்யும். ஏன்னா டிராஃபிக் போலீஸும் வந்து மறித்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தானே விடுவாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டு போகும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கொரோனா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு டோல் பூத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பெண்மணிகளும் வந்து வந்துடுறாங்க. அப்போ போலீஸ் வந்து ஒவ்வொருத்தங்களாக செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த பொண்ணுங்களையும் வந்து மறிக்கிறாங்க. கொஞ்சம் நிப்பாட்டுங்கம்மா, வண்டி நிப்பாட்டுங்க, இறங்க அப்படின்றாங்க. வண்டியில் என்ன இருக்குது, ஆர்சி புக் எடுங்க அப்படின்றாங்க. எல்லாம் ஆர்சி புக்கெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு சரி சூட்கேஸை ஓப்பன் பண்ணி காட்டுங்க அப்படிங்கும்போது, இல்லை சார் எதுக்காக இதெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்ட சொல்கிறீங்க, கொரோனா டெஸ்ட் தானே நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கும்போது, மா எங்களோட வேலை இதுவும் தான், நீங்கள் முதல்ல ஓப்பன் பண்ணி காட்ட போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணுங்களும் வந்து அந்த சூட்கேஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ச்சியான சம்பவம் வந்து இருக்குது. அதுக்குள்ளே போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து மிரண்டு போயிடுறாங்க. என்ன இருக்குது அப்படின்னா எலும்பு கூட இருக்குது. உடனே வந்து அந்த பெண்ணுக்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க, என்னம்மா இது எலும்பு கூட இருக்குது, நீங்கள் எதுவும் மர்டர் பண்ணி யாரையாவது கொண்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை சார், நாங்கள் ரெண்டு பேருமே வந்து அக்கா தங்கச்சிங்க தான், அதில் மூத்த சகோதரி நான் தான், என்னோடய கணவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இறந்து போயிட்டார், என்னோடய கணவரை என்னால் பிரிய முடியல, அதனால தான் அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட உடலை வந்து நான் பதப்படுத்தி வச்சுருக்கேன், அதில் தான் இந்த எலும்பு கூட எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை நாங்கள் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்லும்போது, அவங்க அந்த கணவர் இறந்ததுக்கான டெத் சர்டிஃபிகேட்டு மற்ற எல்லாத்தையுமே வந்து எப்போ இறந்தார் எங்கே இறந்தார் யார் இவர் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுக்குறாங்க. அதில் கவர்மெண்ட் அத்தாரிட்டி எல்லாமே போட்டிருக்கிறத பார்த்துட்டு உடனே வந்து, இருந்தாலும் இந்த மாதிரியான செயலை வந்து நீங்கள் செய்யக்கூடாது, இது வந்து தவறான ஒரு விஷயம், ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரித்து அவங்கள அங்கேருந்து அமுச்சு விட்டுறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு அப்படின்னே சொல்லி சொல்லலாம். சில பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கணவன் இருக்கும்போதே இன்னொரு ஆணை தேடி போகிறாங்க. இப்படி ஒரு சமயத்தில் கணவன் இறந்த பிறகும் அவரோட உடலை வந்து தூக்கி வீசுறதுக்கு இல்லாட்டி மண்ணில் போடாமல் எரிக்காமல் தன்னோடையே வந்து இருக்கணுன்றதுக்காக தன்னோட சூட்கேஸ்லேயே வச்சுக்கிட்டு எங்கே போனாலும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு, அதே மாதிரி தூங்குற நேரத்துலேயே வந்து அதை பிரியாமல் வீட்டிலேயே வச்சுக்கிட்டு தன்னோட கணவரோட ஞாபகமாகவே வாழ்கிற காதலும் இப்போ நாட்டிலேயே இருக்க தான் செய்யுது. இந்த பதிவை நீங்கள் கேட்டதுலேருந்து உங்களுக்கும் உங்களோட கணவரோட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் இதுக்கப்புறம் என்னோட கணவரோட சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.